ரேடியேட்டர் அப்படிங்கிறது ஒரு வண்டியில் எதுக்கு என்னத்துக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் அப்படிங்கிறது. இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்கும். அந்த இது ஒரு டேங்க்கு, இது வந்து அப்பர் டேங்க்னு சொல்லுவாங்க. இது மேலே இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லர் கேப்பு, மூடி, தண்ணி ஊற்றுறதுக்கான மூடி. இது வந்து அப்பர் டேங்க்கு. இந்த உள்ள இருக்கிற இது வந்து ஃபேனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல இருக்குது. இது ஒரு டேங்க்கு, சின்னதாக இது வரைக்கும் இருக்கும், நீளமாக இருக்கும் டேங்க்கு. இந்த டேங்க்லேருந்து ஒரு பைப் லைன் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா லோவர் டேங்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது அப்பர் டேங்க்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற பைப்பிலேருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப்பு. இந்த வாட்டர் பம்புக்கு முன்னாடி ஒரு புள்ளி மாதிரி போட்டு அதோட ஃபேன் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபேனு கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த கிராங்க் சாஃப்ட் புள்ளியோட இந்த வி பெல்ட் மூலிமா ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதனால் சுத்தம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஃபில்லர் கேப் மூலிமா தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றினோடனே அப்பர் டேங்க் ஃபுல்லாக நிரம்பும். நிரம்பி இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ரேடியேட்டர் டியூபுங்கிறது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக வெர்டிக்கலாக சின்ன சின்னதாக கோடு கோடாக இருக்கும், சப்பட்டையாக இருக்கும். மேலேருந்து தண்ணி கீழே வர்றதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உள்ளே ஹோலாக தான் இருக்கும். இந்த மேலே இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா மெதுவாக கீழே இறங்கி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். கீழே இறங்கி லோவர் டேங்க்கு வரும். லோவர் டேங்க்கு வரும். லோவர் டேங்க்கு வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும்னா கூலிங் ஆயிரும். இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க இந்த மேலே இந்த இடத்துல இருந்து தண்ணி வரும்போது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இருக்கும். கீழே வர 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 என்ன ஆகும்னா இங்கேருந்து வந்து காற்று உள்ளே பட 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 என்ன ஆகும்னா அந்த காற்று வந்து அந்த டியூபுக்குள்ளே இருக்கிற தண்ணியோட ஹீட்டை எடுத்துக்கிட்டு தண்ணியை ஜில்லுன்னு ஆக்கிரும். இங்கேருந்து இங்கே கீழே லோவர் டேங்க் வரங்காட்டியும். லோவர் டேங்கில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் லைனை கொடுத்துருப்பாங்க. இந்த பைப் லைன் எங்கே போகும்னா இந்த வாட்டர் பம்புக்கு இன்லெட்டாக போகும். வாட்டர் பம்பு இன்ஜின் ஓடுறப்ப இது சுற்றுறப்ப என்ன ஆகும்னா தண்ணியை உள்ளே இழுக்கும். இதுதான் இன்லெட்டு. உள்ளே இழுத்து இன்ஜினோட பிளாக் ஃபுல்லாக அனுப்பிட்டு வாட்டர் ஜாக்கெட்டு ஃபுல்லாக அனுப்பிச்சுட்டு அனுப்பிச்சதுக்கப்புறம் சூடான தண்ணி உள்ளே போய் இன்ஜினோட சூடை பூரா சூடில் எடுத்துக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா அவுட்லெட்டாக இது வழியாக வெளியில் வரும். சூடான தண்ணி இது வழியாக வெளியே வந்து மேலே அப்பர் டேங்கில் இருக்கிற ஜில்லுன்னு இருக்க தண்ணியோட கலந்துடும். கலக்கிறப்ப என்ன ஆகும்னா இங்கே கொஞ்சம் ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ்ஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே இருந்து இந்த ரேடியேட்டரில் மேலே இருந்து கீழே இறங்குறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் அதோட சூடு வந்து குறைஞ்சி கீழே வரும்போது ஜில்லுன்னு ஆயிரும். மறுபடியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு நான் சொன்ன மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா ஃபேன் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் பார்த்திங்கன்னா ஃபேன் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கலாம். வண்டி முன்னாடி மூவ் ஆகிட்டு இருக்கிறப்ப அந்த ஃபேன் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது எதுக்காகனா இந்த ஃபேன் சுற்றுறனால காற்று என்ன ஆகும்னா முன்னாடி இருந்து வண்டியில் முன்னாடி இருந்து பின்னாடி இழுக்கும். முன்னாடி இருந்து இப்படி பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படி இழுக்குது அப்படின்னா, இப்போ வண்டி போய்கிட்டு இருக்கும்போது எப்போவுமே வந்துட்டு காற்று ஒரே டைரக்ஷன்லேயே அடிக்காது, இந்த ரேடியேட்டர் சைடே அடிக்காது. ஒரு சில நேரம் இப்படி அடிக்கும், ஒரு சில நேரம் இப்படி அடிக்கும். நமக்கு ஒரே ஈவனாக இந்த டியூபில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து கூலிங் பண்ணணும், காற்று ஈவனாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபேன் வந்து ஒரே டைரக்ஷனில் காற்று வர மாதிரி சுற்றும். அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃபேன் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த ஃபேனில் இந்த ஃபேன் என்ன செய்யும்னா காற்றை ரேடியேட்டர்லேருந்து உள்ளே இப்படி இழுக்கும், இன்ஜினுக்குள்ளே இழுக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேலே தண்ணி மட்டும் ஊற்ற மாட்டாங்க, தண்ணியோடு சேர்ந்து கிளிசரின் அப்படிங்கிறது ஊற்றுவாங்க, மற்ற கெமிக்கல்லாம் ஊற்றுவாங்க. கிளிசரின் எதுக்கு ஊற்றுறாங்கன்னா துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கிளிசரின் அப்படிங்கிறது ஊற்றுவாங்க, மற்ற கெமிக்கலும் ஊற்றுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.